நண்பர்களே, ரெண்டு நாளாக கொரியர் வரல பார்த்துங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யாரும் கொரியர் அனுப்பலன்னு. கொரியர் அனுப்புங்க, லாக்டவுனில் வந்து வேலையும் இல்லை, ஒரே கஷ்டமாக இருக்குது, மனசே கஷ்டமாக இருக்குது. நான் வந்து கடன் பிரச்சனை வேறு, அதை சீட்டு பணம் வேறு வார வாரம் கட்டணும் நண்பர்களே. அந்த அது வேறு வேலையும் இல்லை, வேலைக்கும் போக முடியல. அப்புறம் பக்கத்து வீட்டில் கூட ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம், அது 4 நாள் ஆச்சு, இன்னும் அதையே கட்ட முடியல. இந்த கவரை பிரிக்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் போட்டிருக்காங்க, காத்து கருப்பு கலை 958 மெயின் ரோடு, வடுகர்பாளையம், அரியலூர் மாவட்டம், 621 800 800 803. இப்போ வந்து அவங்களுடைய அட்ரஸ் பாருங்கள். அவங்களுடைய அட்ரஸ் வந்து தேரடி பெரிய கோயில், திருவேற்றூர், சென்னை. சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க, ரொம்ப நன்றி. அதுவும் சென்னையிலேருந்து அனுப்பும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இதில் பிரித்து பார்க்கலாம் நண்பர்களே, என்ன இருக்கு. நண்பர்களே, இங்கே பாருங்கள் என்னென்னமோ அனுப்பியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்படி தெரியல. தலைவரே, உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். தேங்க்யூ, தேங்க்யூ நண்பா. ப்ரோ, ரொம்ப நன்றி. பண்ணி பயலோலா, என்னடா இது. லே, மெண்டலடா நீங்க, இது மெனக்கிட்டு உட்காந்து அனுப்புறீங்களடா, பைத்தியக்காரங்களே. என் பேர் காத்து கருப்பா இல்லை சட்டி கருப்பாடா? நண்பர்களே, எல்லா பார்சலையும் ஜட்டி ஜட்டியாக ஜட்டியாக வருது பாருங்க நண்பர்களே. நான் என்ன ஜட்டி போட மாட்டேன்னு இதுங்கிறீங்களே, நானும் ஜட்டி போடுவேன்டா, லூசு பயலோலா. ஜட்டி பழசாயிடுச்சுன்னா அதை தூக்கி போடுங்கடா, அதை மெனக்கிட்டு உட்காந்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, எப்படி வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ஜட்டியை வந்து பார்சல் அனுப்புறதுக்கு வேலை மெனக்கிட்டு இங்கே பாருங்கள், இதில் போட்டு அது பார்சல் எப்படி பண்ணி எவ்வளோ டீசெண்டாக அனுப்பியிருக்காங்க பாருங்கள். டீசெண்டாக அனுப்பி அது உள்ளே வந்து ஜட்டியாக வச்சுருக்காங்க, வெறும் ஜட்டி ஜட்டியாக பார்சல் வருது. அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஜாக்கி ஜாக்கி கம்பெனி பாருங்கள், இந்த ஜட்டி அனுப்பியிருக்காங்க. தலைவரே, இந்த பொருளை உங்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு வாங்கினேன். இதை கஷ்டப்பட்டு வாங்கினியாடா, அறிவு கட்டவனே. யூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு எங்கேயா கீழே போடுறதுக்கு வேலை எனக்கு பார்சல் அனுப்பிவிடுறீங்க. கீழே போட்டால் கூட அது உனக்கு சிரமம் இல்லாத இருக்கும். இதை வந்து நீ வந்து எனக்கு மெனக்கிட்டு பார்சல் அனுப்பி, உனக்கு தானே அது நஷ்டம். இதை நீங்கள் தலையிலும் வாயிலும் மாட்டி கொள்ளுங்கள், உங்கள் கொரோனா வராது. குறிப்பு, இதை நீங்கள் போட்டதுக்கு பிறகு உங்களை அழகாக பார்த்து சாத
தாதனா ஆண்டி உங்களை காதலிப்பாங்க. தாதனா ஆண்டி காதலிப்பாங்களா? இப்படிக்கு உங்கள் வெறித்தனமான ரசிகன் வாயில் அசிங்கமாக வந்துட போகுது. வெறித்தனமான ரசிகனா? என்னடா ஜட்டி அனுப்பி விட்டு வெறித்தனமான ரசிகங்க. இதை வந்து நான் தலையில் மாட்டிக்கிட்டு மூக்கிலேயே மாட்டிக்கிட்டால் கொரோனா வராதான். ஏன் என் வீட்டில் வீடு ஃபுல்லாக இப்போ மாஸ்காக இருக்குது. எத்தனை மாஸ்க் தெரியுமா? கரெக்டாக 20 மாஸ்க் இருக்குது. ஆ, அந்த அந்த மாஸ்க்கே மாட்ட மாட்டேன். சட்டி அதுன்னு தலைவரே இதை நீங்கள் வந்து மூக்கில் மாட்டிக்கிட்டிங்கன்னா தலையில் மாட்டிங்கன்னா கொரோனா வராதுங்கிற நாருதுரா சி. இது இந்த ஜட்டிக்கு இந்த ஜட்டி எவ்வளோ தேவலாம். இது பழசாக இருந்தாலும் இது துவைச்சிருக்கான். அந்த நாய் இதை துவைக்கவே இல்லை. ஒன்று பழைய ஜட்டி ஆட்டமானாலும் துவைச்சி அனுப்புங்க.